ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி. இந்த திட்டத்தின் கீழே விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா இலவசமாக பணம் தராங்க. இது ஒரு நிதியுதவின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த நிதியுதவியை யாரெல்லாம் பெற்றிருக்கீங்க, அவங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணலான்ற வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காத நண்பர்கள் இந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னாக்கா, புதுசாக இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க எப்படி செக் பண்ணலான்றதை பார்த்துட்டோம். புதுசாக இந்த ஸ்கீமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், இது ஆன்லைன் மூலமாக எப்படி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவும் உங்கள் மொபைல் மூலமாகவே இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோ பார்க்குறது முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Subscribe to my channel. இந்த வெப்சைட்டோட லிங்கை வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கனாக்கா, ஓப்பன் பண்ணினாக்கா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் பிஎம் கிசான் சம்மனோட நிதி வெப்சைட்டு. ஸோ விவசாயிகளுக்கு 6000 ரூபா வருஷத்துக்கு பணம் தராங்க. இதில் வந்து ஆன்லைன் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணலாம். முன்னாடிலாம் பார்த்தீங்கனாக்கா வில்லேஜ் ஆஃபீஸ் விஓகிட்ட தான் போயிட்டு நீங்கள் வந்து மேனுவலாக நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணவங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ அது எப்படி செக் பண்ணுறதுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காத நண்பர்கள் அந்த வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு டவுட் இருந்தால் கேளுங்க. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி புதுசாக அப்ளை பண்ண போகிறோம். புதுசாக நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். யாரெல்லாம் இது வரைக்கும் அப்ளை பண்ணலையோ அவங்கள அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணிடுறீங்க, இந்த வெப்சைட் போயிடுங்க. ரைட் சைடில் கார்னரில் இந்த ஃபார்மர் கார்னர் ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே இதில் தான் நிறைய டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் தான் அந்த பெனிஃபிஷியர்ஸ் பார்க்கலாம். அதேமாரி பெனிஃபிஷியர் லிஸ்ட் உங்களுக்கு வந்திருக்கா இல்லையான்றதை பார்க்கலாம். அதேமாரி திருத்தங்களையும் பண்ணிக்கலாம். ஸோ இதில் தான் நியூ ஃபார்மர் ரிஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு புதுசாக ஒரு ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும். கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ண உடனே கீழே என்டர் ஆதார் நம்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை என்டர் பண்ணிங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சி கார்டு இருக்குது, இந்த கேப்சிக்காக தான் அப்படியே என்டர் பண்ணுங்கள். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப என்டர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ தப்பாக என்டர் பண்ண எடுத்தீங்க, அப்படியே அங்கே என்ன கேப்சிக்காக இருக்கோ அதை அப்படியே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக இதுக்குள்ளே போக முடியும். ஸோ நான் அப்படியே என்டர் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பு இருக்குது. என்டர் பண்ணிட்டேன். என்டர் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு கண்டினியூஸ்க்குள்ள அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே ரெக்கார்ட் நாட் ஃபவுண்ட் வித் யுவர் கிவன் டீடைல்ஸ் கேட்டிருக்கு. உங்களோட ரெக்கார்டு வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்குது. சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆல்ரெடி பதிவு பண்ணியிருந்தீங்கன்னாக்கா இந்த ஆப்ஷன் வராது, உங்களுக்கு ரெக்கார்டு ஆயிடுச்சு சொல்லியிருக்கோம். உங்களுக்கு இதில் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணாததால் ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டு வித் கிவன் டீடைல்ஸ் சொல்லியிருக்குது. ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரில் இந்த பிஎம் கிசானுக்கு யாருமே அப்ளை பண்ணலைன்னு சொல்லியிருக்குது. ஸோ ஐநோன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண அப்புறமா ரெக்கார்ட் நாட் ஃபவுண்டு வித் கிவன் டீடைல்ஸ் டூ யூ வாண்ட் டு ரிஜிஸ்டர் ஆன் பிஎம் கிசான் போர்ட்டல் இருக்குது. உங்களுடைய ரெக்கார்டு வந்துமே எதுவுமே இந்த பிஎம் கிசான் போர்ட்டலில் இல்லை. ஸோ நீங்கள் புதுசாக அப்ளை பண்ண போகிறீங்களான்னு கேட்குறாங்க. எஸ் கொடுத்துக்கங்க. நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதால எஸ் கொடுத்துக்குறோம். எஸ் கொடுத்த உடனே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் தான் நம்ம போயிட்டு அந்த பிஎம் கிசான் சம்மன் நிதிக்கான 6000 ரூபா கொடுக்குறாங்கள அதுக்காக அப்ளை பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையானது உங்களுடைய லேண்டோட ப்ரூஃப். உங்கள் லேண்டில் பற்றி இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டேட், இந்த இடத்துல உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நிறைய ஸ்டேட் வரும். ஸோ நீங்கள் என்ன ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னு பார்த்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ என்னோடய ஸ்டேட் நான் செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக் என்ன செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப் டிஸ்ட்ரிக் தாலுக்கா அது என்னன்னு பார்த்து செலக்ட் பண்ணிங்க. அடுத்தது பிளாக், அதுவும் அதுதான் வரும். ஸோ அதனால் உங்களுடைய பிளாக் தாலுக்கா கூட கொடுத்துக்கலாம். அதையே கொடுத்துங்க. கொடுத்துட்டு வில்லேஜோட நேம்,
அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுடைய வில்லேஜ் வரும். நீங்கள் பார்த்து உங்களுடைய ஊர் என்னன்னு பாடுறதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்து செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மர் டைப்ன்ற ஆப்ஷன் இருக்குல்ல, சாரி ஃபார்மர் நேம்ன்ற ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய நேம் யார் பேரில் இந்த லேண்ட் இருக்கோ அவங்க அப்ளை பண்ண போகிறீங்களா அவங்களுடைய நேம் என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா மேலா ஃபீமேலான்ற ஆப்ஷன், ஜெண்டர் இங்கே போயிட்டு மேல் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஆனா பெண்ணான்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா கேட்டகரி, கேட்டகரி ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இது கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து எந்த கேஸ்டில் இருக்கீங்க, எஸ்சியா எஸ்டியா என்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை ரெண்டுமே இல்லைன்னா அதர்ஸ் என்ற ஆப்ஷனை கலெக்ட் பண்ணிக்கலாம். நான் அதர்ஸ் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. அப்புறம் ஃபார்மர் டைப் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணனோடனே உங்களுடைய நிலம் வந்து அதிக அளவில் இருக்குதா இல்லை கம்மி அளவில் இருக்குதா, இது ஸ்மால் 1-2 ஹெக்டார் என்ற அளவில் இருந்தாக்கா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. இல்லை அதோட கம்மியாக தான் இருக்குனாக்கோ அதோட அதிகமாக இருந்தாலும் ஓகே அதர்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். அதர்ஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண அப்புறமா செலக்ட் ஐடி டைப், இது ஆதார் டைப்பு. ஏற்கனவே நம்ம ஆதார் நம்பர் கொடுத்து தான் இதில் என்ட்ரானோம். ஸோ அதனால இது ஆதார் நம்பரை ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்து டைப் ஆஃப் ஐடென்டி ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு போட்டிருக்குது. ஐடென்டி ப்ரூஃப் நம்பர் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆதார் கார்டோட நம்பர் தான். ஸோ அதை அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தது உங்களுடைய பேங்கோட ஐஎஃப்சி கோடு என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் வந்து போயிட்டு உங்களுடைய ஐஎஃப்சி கோடு என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஊர் பேங்கோட ஐஎஃப்சி கோடு நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க, உங்களுடைய பாஸ்புக்லேயே அந்த பேங்கோட ஐஎஃப்சி கோடு இருக்கும், கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ண அப்புறமா என்டர் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே பேங்க் நேம்ன்ற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ அதில் செலக்ட் பண்ணிங்கனாக்கா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், உங்களோட ஐஎஃப்சி கோடை பொறுத்து உங்களோட பேங்க்கோட நேம் அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான் நான் என்னோடய பேங்க் ஓகே பண்ணிக்கிறேன். ஓகே பண்ண அப்புறமா அக்கௌண்ட் நேம், சாரி அக்கௌண்ட் நம்பர், அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ணணும். உங்களுடைய பாஸ்புக்கில் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அந்த அக்கௌண்ட் நம்பரை பார்த்து என்டர் பண்ணிக்கங்க. பார்த்து தப்பு இல்லாமல் என்டர் பண்ணிங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது, திரும்ப என்டர் பண்ண சொல்லுவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக என்டர் பண்ணிங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய அட்ரஸ், அட்ரஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்டர் பண்ணுறப்பே வந்துருக்கோம். அதுக்கப்புறமா சப்மிட் ஃபார் ஆத்தரைசேஷன் சொல்லிருக்குல்ல, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து இருக்கா உண்மையானதான்னு சொல்லிட்டு அவங்க செக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்மர் அதர் டீட்டெயில்ஸ் நான் மானிட்டரி பேராமீட்டர் சொல்லிட்டுருக்குல்ல, அந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர், உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்னோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா டேட் ஆஃப் பர்த், இந்த இடத்துல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டு தேதி, அடுத்தது மாதம், அடுத்தது வருஷம் என்டர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஃபாதர் இல்லது மதர் இல்லைனா ஹஸ்பண்ட் இவங்க யாராவது ஒரு நேமை இங்கே என்டர் பண்ணிக்கணும். என்னுடைய ஃபாதர் நேமை என்டர் பண்ணிக்கிறேன், என்னுடைய ஃபாதர் நேம் என்டர் பண்ணிட்டேன். இது கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஓனர்ஷிப், லேண்டோட ஓனர் யாருன்னு கேட்குறாங்க. லேண்டோட ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில பேர் வந்து சிங்கிளாக ஓனராக இருப்பாங்க, அப்படி இல்லைனாக்கா அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க, அவங்களுக்கும் நிலத்தில் பங்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான பட்சத்தில் நீங்கள் ரெண்டு பேர் ஷேரில் இருந்துக்கிற நிலத்துக்கு ஜாயிண்ட் ஓல்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜாயிண்ட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் சிங்கிள் தான், எனக்கு ஒரே நிலம் தான், நான் தான் இது ஃபுல் ஓனர்னாக்கா சிங்கிள் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஆட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய நிலத்துக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே இதில் என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்த்தீங்கன்னாக்கா சர்வே நம்பர்,
அடுத்தது காசர் நம்பர், அப்புறம் ஏரியா. ஸோ இந்த சர்வே நம்பர் எல்லாமே உங்களுடைய லேண்ட் பத்திரத்தில் இருக்கும். இந்த காசர் நம்பரும் உங்களோட பட்டாவோட நம்பர் தான் காசர் நம்பர். ஸோ அதுவும் அதில் இருக்கும். அதுக்கப்புறமா ஏரியா, ஏரியானாக்கா உங்களுடைய நிலத்தோட பரப்பளவு எவ்வளோ ஹெக்டேரில் கேட்குறாங்க. ஹெக்டேரில் உங்களுக்கு தெரியலனாக்கா கூகுளில் ஹெக்டேர் டு ஏக்கர் டு ஹெக்டேர் அடிச்சிங்கனாக்கா எவ்வளோன்னு வந்துடும். ஸோ ஏக்கரில் இருக்கிறவங்க ஹெக்டரை மாற்றி அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணியில் பேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேவைன்றங்க அதில் போய் கூகுளில் சர்ச் பண்ணாவே தெரியும் உங்களுக்கு. ஸோ என்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் உங்களுக்கு வந்து நிலம் இருந்துச்சுன்னா நிறைய இன்னும் நிலம் இருக்குது ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குனாக்கா ஆட் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் ஆட் ஆகும். ஸோ இதுனா ஏன் என்டர் பண்ணலனாக்கா எனக்கு வந்து விவசாய நிலம் கிடையாது, ஸோ அதனால் நான் வந்து இதை என்டர் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு யாராவது இந்த ஸ்கீமில் இணையணும், உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுக்கணும்னு நினச்சிங்கனாக்கா கண்டிப்பாக உங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். வீடியோ கீழே டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, சென்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுடைய உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ எனக்கு வந்து லேண்டு இல்லாததால் நான் இதை பண்ண முடியாது, ஃபில் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு டெமோ பண்ணணுன்றதுக்காக தான் இதை வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ நிறைய பேர் இது தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விவசாயிகள்லாம் இந்த ஸ்கீமில் இணையாமே இருக்காங்க, வருஷத்துக்கு 6000 ரூபா ஃப்ரீயாக தராங்க, ஒரு சில பேருக்கு தெரியாமலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சின்ன ஒரு ஐகான் பாக்ஸ் இருக்குல்ல, அந்த ஐகான் பாக்ஸை கிளிக் பண்ணிங்க ரைட் சைடில். அது இதில் என்ன பண்ணுறாங்க பார்த்தா, ஐ கிளாரிஃபை தட் ஆல் கிவன் டீட்டெயில்ஸ் ஆர் கரெக்ட், ப்ளீஸ் ரீட் ஆல் டிக்ளரேஷன் ஃபார்ம், நான் கொடுத்துள்ள விவரங்கள் அனைத்துமே உண்மையானது, படித்து பயத்துக்குள்ளே தெரிஞ்சுக்கொள்ளவும் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா சேவ் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். சேவ் ஆன அப்புறமா உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வரும், இந்த மாதிரியான ஒரு நம்பர் கொடுப்பாங்க, அதாவது ட்ராக் பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டேட்டஸில் என்ன இருக்குன்றத, அது வந்து ஓகே ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சான்றத உங்கள் டீட்டெயில்ஸு ட்ராக் பண்ணுறதுக்கு ஒரு நம்பர் தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு, நீங்கள் ஏற்கனவே கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் வரும், உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன சுச்சுவேஷனில் இருக்குது, ஓகே ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. ஸோ அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்பப்போ நீங்கள் போயிட்டு ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மூலயமா நீங்கள் எங்கேயுமே அலைய தேவையில்லை, ஈஸியாக உங்களுடைய மொபைல் மூலயமாவே நீங்கள் 5 நிமிஷத்தில் உங்களுடைய நிதி கிசான் சம்மன் நிதிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபா அமௌண்ட் வரும். இந்த 6000 பார்த்தீங்கன்னாக்கா 4 மாதத்துக்கு ஒரு டைம் வரும், 2000 ரூபா சொல்லிட்டு அந்த மாதிரி வருஷத்துக்கு 3 டைம் வரும். 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் உங்களுக்கு 6000 ரூபா பணம் கொடுத்துட்றாங்க. ரொம்ப வரும், ஈஸியான விஷயந்தான் இது, ஈஸியாக நீங்கள் மொபைல் மூலயமா பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் விவசாயிகள் இந்த ஸ்கீம் இருக்குன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஊர்லேயோ இல்லை உங்கள் தெருவிலையோ நிறைய விவசாயிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான இந்த மாதிரியான ஸ்கீம் இருக்குன்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை தெரிஞ்சு அவங்களுக்கு அப்ளை பண்ண முடியாமலும் இருக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுடைய மொபைல்லே அவங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய நம்ம சேனல் இருக்குது, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுடைய டீட்டெயில்ஸ் எப்படி நம்ம செக் பண்ணுறது, அவங்களுக்கு வந்துருச்சா இல்லையான்ற பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்து செக் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவும் நம்ம சேனல் இருக்குது. ஸோ வீடியோ கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். We'll be right back.